எல்லாருக்கும் இன்னைக்கு நாம வித்தியாசமான கண்டென்ட் இருக்க டபுள் மீனிங் சாங்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டு ரெடி ஆயிக்குங்க. இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டார். என்னது நெஞ்சன் நடுவே உனது உயிரை உழுது நட வேண்டுமா? அது எப்படி சார் உழுது நடுறது? அது என் நெஞ்சம் நடுவேல தான் நடக்கணுமா? இப்படி நடுவாங்கன்னு புரியலையே. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கங்க, புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர நீங்களே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது என்ன ஜாலமா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தோழர்களும் ஐயோ நம்மை கேலி செய்ய சேலையும் பேட்டியும் நானும் கிளம்பிடுதா? உங்களுக்கு டவுட், அதுக்குள்ள லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களே. என் தோழிகளும் முன் தோழர்களும் கேலி செய்வாங்களா? அப்புறம் என்னோட சேலை உன்னோட வேட்டியெல்லாம் வைக்கப்பட்டு நானும் அப்படின்னு வேற சொல்றாங்க. இவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கால விழுவுறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம். பசிக்காம தொடமாட்டேன் ருசிக்காம விட மாட்டேன்றது. அப்ப இவருக்கு பசி வரும்போது பயங்கரமா ருசிப்பாரு போல. எதை ருசிப்பாரு, எப்படி ருசிப்பாருன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் சொல்றதா இல்லைங்க. மூடித்தான் வைக்காதடி என் மூடத்தான் கொல்லாதடி அப்படின்னு சார் பாடுறாரு. அதாவது மூடி வைக்காதீங்க மேடம், எல்லாத்தையும் திறந்து காட்டுங்க, எனக்கு மூட கவுக்காதீங்க அப்படின்னு சாரே ஒப்பனா கேக்குறாருங்க. அதுல டபுள் மீனிங் இல்ல, ஒரே மீனிங் தான். இது மாலை வைங்கும் வேளையா நீ வாவா கை கூட, இரு விழிகள் ஆடும் வேட்டையா நீ வாவாமை சேர. இது மாலை மயங்கும் வேலையா நீ வாவா கை கூட, அப்புறம் விழிகள் மயங்கும் வேலையா மெய் சேர அப்படின்றாங்க. மெய் அப்படின்னா உடல், அப்ப உடல் சேர்றது அப்படின்னு அர்த்தம். மாலை மயங்கும் நேரமா நைட்டு, ஆக நைட்டு உடல் சேருது. அதுக்கு மேல என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இவ்வளவு ஆழமா பாத்தீங்கன்னா அற்புதமான மீனிங் எல்லாம் இருக்கு. சார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மெத்தை முழுதும் உனது அழகை உதறி விட வேண்டுமா? அது எப்படி அழக உதறி விடுவாங்க? உங்களுக்கு எல்லாம் புரியுதா என்ன? எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நான் போய் சொல்ல முடியாது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம லவ் பத்தி சொல்றதுல நம்மளை விட ஸ்பீடா இருக்காளே. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. தாலி வந்தா வேலி இல்ல, தாராளமா என்ன தர அப்படின்னு சொல்றாங்க. சார் தாலியை கொடுத்தீங்கன்னா அவங்களே அவங்கள தராங்களா சார்? இவ்வளவு ஈஸியா இருக்கு, நீங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சிம்பிள், கடையில போய் ஒரு தாலியை வாங்கிட்டு வந்து வேலையை முடிச்சிருங்க, நான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, வேற எதுவும் இல்லைங்க. இந்த மாடசாமிய மலசாமி ஆக்கிட்டியா? வடுவா